குறிப்பாக இந்த காலர் நீங்களெல்லாம் டாப் ஸ்லீப்புக்கு சில பேர் 10 முறை கூட வந்திருக்கலாம். இது ஒன்றும் புதிய இடமோ நாங்கள் தான் கூட்டி வந்து டாப் ஸ்லீப்பை அறிமுகப்படுத்தினோம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்போ இந்த டாப் ஸ்லீப் என்பது ஒரு பழமையான சுற்றுலா தலத்துக்கு கூட்டி வந்து இந்த மற்ற சுற்றுலாத்துக்கு வருவதற்கும் காடர்கள் பயணமாக சுற்றுலா வருவதற்கும் இருந்த வேறுபாட்டை நீங்கள் சொன்னால் நாங்கள் உங்ககிட்டிருந்து நாங்கள் நிறைய எடுத்துக்குவோம், அடுத்தடுத்த எங்களுடைய காடர்கள் பயணத்தில் அதை திருத்தி கொள்ளுவோம், தொடர்ந்து செம்மையாக்கி கொள்வோம் என்பதற்காக உங்களை பேச சொல்கிறோம். யார் வேணாலும் பேசலாம். தீபாம்மா முதல்ல அவங்க ஆசிரியர் என்பதால் அவர்களுக்கு முதலில் பேசுகிற கடமை உணர்வு இருக்கு. வாங்கம்மா, இந்த டிவிலே பேசுங்க நீங்க. ஒரு தகவல் கவனிங்கம்மா, கொஞ்சம் கவனிங்கம்மா. ஒரு 1.5 நாள் சொல்லலாம், 1.5 நாள் எல்லாரும் சேர்ந்து இருந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நிறைய லீடர்ஸ் தான் சொல்லுவோம், லீடர்ஸ், ஹீரோஸ், இந்த சீர்காழி சேனல் நடத்துறவங்க, விதைகள் சேகரிக்கிறவங்க, இந்த குழந்தை ஐயா நீ ஹைலைட் பண்ணாங்களே, இந்த மாதிரி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களுக்கு நடுவில் இந்த நேரம் இன்றைக்கு இனிமையாக நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இந்த புக்கு தொடர்பாக ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். இந்த ரெண்டு குழந்தை பண்ண கொஞ்சம் ஏஞ்சு நின்று இவங்க ஏஜ், இந்த குழந்தை ப்ளஸ் தோ இந்த மாதிரி ஏஜ் வந்து மினிமம் ஏஜ், இதில் இருந்து தொடங்கி ஒரு 20-25 வயசு வரைக்கும் உள்ளவங்க புக்கை எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ புத்தகம் எழுதி ஐயா அதை படிக்க சொல்லி நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க. இதை விட ஒரு படி மேலே போய் திருவள்ளுவன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பணிபுரிகிறவர் இதை ஒரு முயற்சியாக எடுத்திருக்காரு. 11ஆம் தேதி 50 புக்கு எழுதியிருக்காங்க குழந்தைங்க, இந்த ஏஜ்ல இருந்து எழுதியிருக்காங்க. 11ஆம் தேதி அது 150 புத்தகம் வெளியிடுதல். நம்ம எக்ஸ் சீஃப் செக்ரட்டரி, எக்ஸ் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. சென்னையில் மணப்பாக்கத்தில் நிகழ்ச்சி நடக்குது. இன்விடேஷனாக இப்போ குரூப் இருக்கு இல்லையா, அதில் போஸ்ட் பண்ணுறேன், யாரால முடியுமோ வந்துக்கலாம். சரி, நான் ஐயாவோட யானைகள் அதிகாலத்தில் யானைகள் புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த அளவு புத்தகத்துலேருந்து பெரிய புக் வரைக்கும் எழுதிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்ப இவர் கீழே இவர் பெருசா கேமரா கேட்பாரு, இல்லாட்டி கட்டாயமா பையனாக்குள்ள தோல்ல போட்டுக்குவாரு, தப்புன்னு கீழே விடுவாரு. விழுந்ததுமே அவருக்கு என்ன காயமாச்சுன்னு அவர் பார்க்கவே மாட்டார், பைனா கூட என்ன நிலையில் இருக்குன்னு தான் பார்ப்பார். அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை இந்த இந்த வயசில் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த குழந்தையின் தாய் நம்மோடு கொஞ்சம் பேசணும். செண்பகப்பிரியா, யாழ்நிலா, யாழதியன், செல்வக்குமார். நாங்கள் வந்து இதுக்கு இது வந்து எங்களோட 2வது பயணம், பிரவீன் சாரோட வர்றது. நாங்கள் இதுக்கு முன்னாடி அப்போதான் நடந்து பழகியிருந்தேன் நினைக்கிறேன், விழுந்து விழுந்து தான் நடந்துட்டு வரும்போது. நாங்கள் இந்த வாட்டி வர்றதுக்கு முக்கியமான காரணம் இவ தான். நாங்கள் இங்கே குரூப்பில் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஒன்று போட்டிருக்காங்க போகலாமான்னு கேட்கும்போது இவ சொன்னால் போகலாம். ஸோ இவளோட ஆர்வத்துக்காக நாங்கள் அதை நாங்கள் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த வாட்டி வந்துட்டோம். இங்கே வந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ஆர்வத்தோடு தான் இருக்காங்க, எல்லாத்தோட பழகிக்குவாங்க, எல்லாத்தோட இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கு ரெண்டு காரணங்க. ஒன்று வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த உயிரினங்களை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, படிக்கிறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை வரணும், அது ஒன்று. இன்னொன்று இந்த மாதிரி வேறு வேறு விதமான மனிதர்களையும் ஆளுமையையும் சந்திக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ நம்ம ஃபேமிலியோட போகும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகும்போதோ ஒரே மாதிரி வியூ இருக்கிற ஒரே மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளோட தான் போக முடியும். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் வேறு விதமான மனிதர்கள், வேறு வேறு ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க, நான் இங்கே வரும்போது தான் தெரியுது, விதைகளை சேகரிக்கிற ஒருத்தங்க, புக்ஸ் எழுதுகிற ஒருத்தங்க, மரம் நடுற ஒருத்தங்க. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு வேறு எங்கே போய் இவங்களால பார்க்க முடியும், இது வந்து அற்புதமான வாய்ப்பு அவங்களுக்கு. நானே இதெல்லாம் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை தான். வெரி குட், வெரி குட். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சரி, வேற நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பேசுறதுக்குள்ள ஐயா வாங்க, நீங்க வாங்க.
இப்படி பேசுறாருங்க நீங்க நல்லா கேட்கற மாதிரி வந்துருக்கு சரியா இருக்கா நேற்று வர்றதுக்கு முன்னாடியே வீடியோவில் ஐயா பத்தி இயற்கை பத்தி பேசினது எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அப்போ நேற்று கூட பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இவரோட இது பார்த்து நிறைய கேட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கை பார்க்குற விதமே மாறுச்சுன்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன், அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு அப்படின்னு. அது என்ன அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது ஜென்ரலாக முக்கால்வாசி எல்லா மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா பொதுவான சிந்தனை எப்படி இருக்குன்னா, மனிதர்களுக்காக உலகம் இயங்குகிறது, மனிதர்களுக்காக இயற்கை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட். அந்த தாட்டோட காரணம் தான், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன அந்த கரப்பாம்பூச்சினா, நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி பிடிக்கலையா, பிடிக்கலையா, அழிச்சது கொண்டு, அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விதத்துல இருந்து, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய 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 விஷயம் வரைக்கும் நம்மளோட பார்வையும் நம்மளோட சிந்திப்பும் அப்படிதான் இருக்கு. நம்மளுக்காக தான் எல்லாமே இயங்குது, நம்மளை சுத்தி எல்லாமே நம்மளுக்காக தான் இருக்குங்கிற ஒரு பார்வையினால வரக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த மாதிரி இந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே. ஏன் நம்ம ஐயா சொன்னாரு, மனிதர்கள் வந்து பூச்சிகளோட இணைந்து வாழணும் இல்ல இயற்கையோட இணைந்து வாழணும். ஃபர்ஸ்ட் மனிதர்களோட மனிதர்களே இணைந்து வாழ மாட்டோம், பல சண்டைகள் எல்லாமே. சோ அந்த அந்த பார்வை மாறினதுதான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப உள்ளபடியே ஒரு காடறிதல் பயணம் தன்னுடைய திசையை மாற்றும், தன் போக்கை மாற்றும் என்பது பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. அடுத்தவங்க யாராவது இப்ப பேசுறாருங்க. வணக்கம், நான் அபிஷேக். எனக்கு இந்த காடறிதல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தீபா அம்மா தான். ஆக்சுவலாக நான் இது தெரிஞ்சோன்னா சரி அதை பற்றி ஏதாவது ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு டாப் ஸ்லீப்பை பற்றி கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்தேன். அப்புறம் ஐயா பேசுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக பார்த்தேன். அதை பார்த்துட்டு கூட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய உண்மைகள்லாம் சொல்கிறாரு. ஸ்பெஷலாக வந்து நோட் பண்ணி சொல்லணும்னா, ஒரு சில பகுதிகளில் இருக்கிற பெங்குயின்ஸ் வந்து அடுத்து எங்களுடைய அடுத்த சந்ததியினரை நாங்கள் உருவாக்க போகிறதில்ல, இனப்பெருக்கத்தை நிப்பாட்டிட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணதான் ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ராபின் பேர்டு வந்து பாடுறதை நிப்பாட்டிடுச்சுன்னு சொல்லும் போது இதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி, பெரியவங்களுக்கு சொல்லும் போது தான் சொல்கிறாங்க, ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஒரு வீடியோவில் பேசுனாங்க அதுலேயாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா அதுலேயும் பயமாக தான் இருக்குது. உண்மைகள் கசக்கும் அப்படின்றத தாண்டி இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து வர்றதுக்கும் யோசித்தேன், சரி ஓகே காடறிதல் காட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறலான்னு சொல்லிட்டு ஐயாவும் கூட ரெண்டு நாளுமே கூட இருக்காங்கன்னு சொல்லவும் தான் வந்தேன். காலையில் கொஞ்சம் வாக் போனோம், நிறைய பறவைகள்லாம் புதுசாக பார்த்தோம், சவுண்டு ரொம்ப அழகாக இருந்தது. அது நம்ம அமைதி வந்து எந்த இடத்துலையுமே ஈவன் கிராமங்களே கூட இப்போ வளர்ச்சியை நோக்கி மூவ் ஆகும்போது அந்த இது எங்களால், நான் கிராமத்தில் தான் இருக்கேன் ஆனாலும் என்னால் அதை அனுபவிக்க முடியல. இங்கே காலையில் ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருந்தது, ஈவன் நடந்து போகிறதே ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து போனோம், அவ்வளோ சவுண்டு. கிட்டத்தட்ட நோட் பண்ணியிருந்தோன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட சத்தங்கள் நாங்கள் கேட்டிருப்போம். இலைய அசை உண்மையிலே வந்துட்டு இந்த பயணம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு பயணம் தான் நான் சொல்லுவேன். இயல்பாக வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலியாக தான் ஒரு டூர் பிளான் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலி சர்க்கிளையோ போட்டு டாப் ஸ்லிப்பு சொன்ன மாதிரி பரம்பிக்குளம் இல்லை எங்கேயோ போயிருக்கோம். எல்லோரும் போகும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, போய் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிறேன்ற பேரில் ரசிக்கிறோம், பட் புரிதல் இல்லாமல் ரசிக்கிறோம். அது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை தருது, நான் அதில் மாற்றுக்கிறது சொல்ல வரல. பட் அடிப்படை புரிதல் இல்லாமலே வந்து நம்ம ஒரு ஒரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு போயிட்டு நம்ம வந்து அந்த இடத்தோட அழகை ரசிச்சுட்டு திருப்பி வந்துடுறோம். வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததோட இதுவும் ஒரு நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்த வாழ்வியலுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் திருப்பி வழக்கம் போல் வந்து ஒரு கடிவாளம் கட்டின குதிரை ஓடாருக்கும். ஸோ இந்த பயணமே நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த புரிதலோடு போகிறதுனால கண்டிப்பாக வந்து திருப்பி ஒருக்க வந்துட்டு இந்த கடிவாளம் கட்டின குதிரையாக ஓட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் திருப்பி இந்த பயணத்துலேருந்து நான் விடைபெற்றுக்கிறேன் சொல்கிறேன். நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புரிதலான ஒரு விஷயங்கள் இங்கே உள்ள நடக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு காடுகள் உருவாகிறதுக்கு யானைகள் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன். நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால வந்து விவசாயத்துக்கு வந்த பிறகு வந்துட்டு நான் எனக்கு நிறையா புரிதல் கிடச்சிச்சு. அதில் இது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய புரிதல், ஏன்னா விவசாயத்துக்கு வந்த பிறகு தான் வந்து இயற்கைனா என்னன்றது, ஒரு பூச்சிகள் வந்து விவசாயத்தில் எவ்வளவு, இப்போ நம்ம நம்ம வயலில் பார்த்திங்கன்னா பூச்சிக்குள்ளேயே எதுவுமே கிடையாது,
ஆனால் நம்ம வயலில் தான் வந்துட்டு நண்டு நிறையா இருக்கும், மண்புழு நிறையா இருக்கும், நிறையா பூச்சிகள் நிறையா இருக்கும். நம்ம வயலுக்கு வந்து மயில் வரும், கிளி வரும், எல்லாம் வரும். ஆனால் பக்கத்து வயலுக்கு வராது, பக்கத்து வயலுக்கு வராது. நம்ம வயலுக்கு வந்து வேலை செய்கிற வரவங்களே ஒரு கையில் ஒரு மஞ்சள் பை எடுத்து சொல்லிட்டு வந்துடுவாங்க, என்னென்னா நண்டு பிடிச்சிட்டு போவாங்க. எந்த வயலுமே நண்டு இருக்காது. இது இது வந்து என்னன்னா அந்த இடத்துல உருவாக்கத்தை வந்து உயிர் சூழல் வந்து உயிர் சூழல் வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். உயிர் சூழல் இல்லாமல் வந்து மனிதன் தனித்து இயங்கவே முடியாது. ஒரு முக்கியமான ஒரு பதிவு, இது என்னோட ஒரு அனுபவ பதிவும் கூட, எல்லாரும் நிறையா சொல்லியிருக்கிறது தான். கடவுள் இயற்கை வந்துட்டு ஆறாம் அறிவை கொடுத்தாங்க, மனிதனுக்கு ஒரு ஆறாம் அறிவுன்ற ஒரு பேர் அறிவை கொடுத்துருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு 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 குடுமையை பிடிச்சிருக்கணும் பாருங்க. அந்த மாதிரி குடுமையை, என்ன குடுமையை பிடிச்சி வச்சிருக்குன்னா, நீ தனித்து வாழ முடியாத ஒரு உயிரினம். எல்லா உயிரினமும் ஓரறிவு உயிரினம் வந்து தனித்து கண்டிப்பாக வாழ முடியும். தாவரத்துக்கு வந்து நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தனித்து வாழ முடியும். அதே போல் மற்ற இந்த ஐந்து ஐந்து அறிவு உள்ள உயிரினங்கள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து தானாக வாழ்ந்துடும், எப்படியாவது வாழ்ந்துடும். மனிதன் மட்டும் இந்த ஐந்து அறிவு உள்ள உயிரினங்கள் இல்லாமல், இயற்கை இல்லாமல் வாழ முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம். அதை நம்ம உணர்ந்தோனாலே மிச்சம் எதையுமே நம்ம அழிக்க மாட்டோம். இன்னைக்கு வந்துதான் இந்த பயணத்தின் மூலமாக தான் உன்னத உணர்வுனா என்னன்னு தெரிஞ்சுட்டேன், பேரின்பம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டேன், சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்குமான வித்தியாசம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டேன். நம்ம நான் இதுக்கு முன்னாடி வந்ததுல பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோடு வருவோம், இதெல்லாம் பார்த்து எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஸோ நாங்கள் இது தேயிலை தோட்டங்கள்லாம் பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது, சரி அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தேயிலை தோட்டம் அப்படிங்கிறது காட்டினுடைய வனத்தினுடைய அழிவு அப்படிங்கிறத இந்த பயணத்தின் மூலமாக தெரிஞ்சிட்டேன். அதே மாதிரி சிற்றின்பம் பேரின்பம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன். நம்ம அன்னைக்கு அடைஞ்சதெல்லாம் வந்து சிற்றின்பம், ஒரு உன்னதமான உணர்வின் மூலமாக. இப்போ இந்த பயணத்தின் மூலமாக நான் ஒரு உன்னதமான உணர்வு எனக்கு கிடைச்சிது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒத்த உணர்வோடு இருக்கிறது, எல்லாருமே வந்து ஒரு ஒரு பக்குவமான மனநிலையோடு இருக்கீங்க. ஒவ்வொரு நிகழ்விலையும் பார்த்தேன், அந்த சின்ன குழந்தையோட பிஹேவியரில் கூட நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா வளர்ச்சி தான். ஸோ இந்த ஒத்த உணர்வுகள், மேம்பட்ட உணர்வுகளோடு இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து எனக்கு பேரின்பமாக இருக்குது. இந்த வாய்ப்புக்கு வந்து ஐயா அவர்களுக்கும் பிரவீன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். வாங்க, இப்போ சின்ன வேண்டுகோள், ஒரு ரிக்வெஸ்ட்டு. நம்ம எல்லாருமே கார் வச்சுருக்கோம், ஹைவேஸில் போகிறோம். இது வந்து நான் உணர்ந்தது, ஹைவேஸில் போகும்போது எத்தனையோ பூச்சிகள் பற்றி ஐயா சொன்னதுனால எத்தனையோ பூச்சிகள் வந்து அடிபட்டு சாகுது. ட்ராகன் ஃப்ளைஸாக இருக்கலாம், பட்டர்ஃப்ளைஸாக இருக்கலாம், நிறைய பூச்சிகள். அதுவும் வந்து நேற்று பிரவீன் சார் சொன்ன மாதிரி இந்த ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி அந்த சனமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போகும்போது அந்த பருவமழை காலங்களில் வந்து மான்சூன் சீசன்ஸில் வந்து அவ்வளோ பூச்சிகள் வந்து அடிபட்டு சாகும் காரில். ஸோ நான் உணர்ந்தது அட்லீஸ்ட் 70-80 கீழே நம்ம போனோம் அப்படின்னா, கிலோமீட்டர்ஸ் பெற ஸ்பீடில் நம்ம போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அது மேலே போயிடுது, பறந்து போயிடுது. நம்ம அதை வந்து நேராக போய் இடிக்கிறது இல்லை, அந்த பாதிப்பை வந்து அவாய்ட் பண்ணலாம். அது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் எல்லாரும். நல்லது நல்லது. ஆமா ஆமா, அதான் சரிதான், நீ சொன்னது சரிதான். சூப்பர். 90s வந்ததுக்கு மேல போகாதப்ப பட்டாம்பூச்சி வரும், ஒரு செகண்ட் எங்களுக்கே ஒரு பதறும். ஆனா அந்த காத்தோட அந்த இதுல வந்து எப்படி சல்லுன்னு மேல ஏறி மேல ஏறி மேல ஏறி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தவிர்க்க முடியும். அவங்க சொல்ற மாதிரி 140 ஈவினிங் 5:30 to 7 நல்லது.